ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, ஒரு மணி நேரம் மட்டும் வேலை செய்ய வந்திருந்தாலும் ஒரு நாளுக்குரிய கூலியை பெற்ற வேலைக்காரர்களிடம் ஆண்டவர் காட்டிய தாராளம் மற்ற ஊழியர்களை எரிச்சலடைய செய்தது. ஆண்டவரின் பொறுமை, மன்னிப்பு இன்றைக்கும் கூட எத்தனையோ பேரை வருத்தத்தில் ஆழ்த்துகிறது, முணுமுணுக்க வைக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து 18:25-28 வசனங்கள். தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனென்றால் அந்த தலைவர், அதாவது கடவுள், நல்லவர்கள் எதிர்பார்த்தது போல கெட்டவர்களிடம் நடந்து கொள்ளவில்லையாம், அவர்களை போதுமான அளவு தண்டிக்கவில்லையாம். ஆண்டவருடைய தண்டனை எதற்காக? தவறு செய்தவர் திருந்துவதற்காக, துர்மாதிரிகை அகற்றப்படுவதற்காக, நீதி மீண்டும் நிலைநாட்டப்படுவதற்காக. ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்போது தண்டிப்பதென்று, யாரை எவ்வாறு திருத்த வேண்டுமென்று. இவர்கள் நினைப்பது போல கடவுள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. சினம் கொள்ள தாமதிப்பவர், நீடிய பொறுமை உள்ளவர், அன்பே வடிவானவர், யாருமே அழிந்து போக வேண்டும் என்று நினைக்காதவர் நம் ஆண்டவர். அவருடைய மனநிலையைத்தான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய இரக்கமின்றி நாம் எல்லாரும் நல்லவர்களாக இருந்துவிட முடியாது. இன்றைய இறைவாக்கு பாவிகளுக்கு, கெட்டவர்களாக ஒதுக்கி தள்ளப்படுபவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பின் என்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் என்கின்றார். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரின் மனநிலையை நாம் பெற்றிருந்தால் கெட்டவர்கள் பொல்லாதவர்கள் என்று கருதி நம்மை சார்ந்த எத்தனையோ பேரை தாழ்வாக நாம் மதிப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பளிக்கிறார். கடவுளுடைய பொறுமையும் இரக்கமும் தான் நமது நம்பிக்கையின் அடிப்படை. நாம் எல்லாரும் பொறுப்புடன் புது வாழ்வு தொடங்க வேண்டுமென்று அழைக்கின்ற அந்த ஆண்டவரின் அளவில்லாத அன்பை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். இன்னொரு பக்கம், நல்லவர்களாக இருப்பவர்கள் அல்லது தாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்பவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைய இறைவாக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைகின்றது. 10 ஆண்டுகளாக ஆண்டவருக்காக நான் உழைத்தேன், சென்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்காக பாடுபட்டேன், எல்லாருக்கும் நான் நல்லதுதான் செய்தேன் என்று பெருமை பேசி கொண்டிருந்தால் போதாது. தொடர்ந்து நல்லது செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உரைக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உரைப்பதை பாருங்கள். நேரியவர் தம் நேரிய நடத்தையை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் என்று உரைக்கின்றார். நாம் நன்றாக தொடங்கியிருந்தால் மட்டும் போதாது, கடந்த காலத்தை நன்றாக வாழ்ந்திருந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து நன்றாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் யாரோடு இருக்கின்றோமோ, யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ, அவர்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நேரிய நடத்தையை நின்று நாம் விலகிவிடாமல் இருக்க கவனமாயிருக்க வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய முடிவு அவலமாக இருக்கும் என்று இன்றைக்கு ஆண்டவர் கூறுகின்றார். பவுலடியாரைப் போல நம்பிக்கையை பாதுகாத்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்காக வெற்றி வாகை காத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதை நிறைவேற்றுகின்ற போதுதான் ஆண்டவருக்கு நாம் ஏற்புடையவராக முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் எடுத்து சொன்ன உவமையிலே அதைத்தான் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 21:25
28 முதல் 32 வரையுள்ள வசனங்கள். ஒரு மனிதருக்கு இரண்டு புதல்வர்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அடுத்த மகனிடமும் அப்படியே அவர் சொன்னார். அந்த மகன், நான் போகிறேன் என்றார். ஆனால் போகவில்லை. ஆண்டவர் இந்த ஓமையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து, யார் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். அதாவது, நான் போக மாட்டேன் என்று தொடக்கத்தில் சொன்னாலும் மனத்தை மாற்றிக்கொண்டு பிறகு தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தாரே, அவர்தான் என்று உரைத்தனர். ஆண்டவர் இந்த உமையில் இரண்டு மகன்களை பற்றி மட்டும் சொன்னார். போக மாட்டேன் என்று போன மகன், போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருந்த மகன். ஆனால் உண்மையான மகன் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை ஒத்திருக்க வேண்டும். போகிறேன் என்று சொல்லி போகின்ற மகன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறுதி மூச்சு வரை இறை வார்த்தைக்கு பணிந்து கீழ்ப்படிந்தாரே, அந்த தாயினுடைய மனநிலையை ஒத்திருக்கின்ற மகன்தான் உண்மையாகவே ஆண்டவருக்கு மிக மிக ஏற்புடையவராக முடியும். பிரியமானவர்களே, இந்த இரண்டு மகன்களின் நடத்தையை சற்று அலசி பாருங்கள். மூத்த மகன் தொடக்கத்தில் போக மாட்டேன் என்று சொன்னதற்கு என்ன காரணம்? திராட்சை தோட்டம் நம் தந்தையுடையது, நம் குடும்பத்துடையது, எனக்கும் அதில் பங்கு உண்டு என்று நினைக்காததானே காரணமாக இருந்திருக்க வேண்டும். நல்லவேளை பிறகாவது மனத்தை மாற்றிக்கொண்டு சென்று வேலை செய்தானே. இரண்டாவது மகன் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அவ்வாறே அவனும் திராட்சை தோட்டம் தனக்குரியது, அந்த வேலையில் பங்கேற்றால்தான் அதன் பலனிலும் பங்கு பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே கூட நாம் விருந்தினர்களாக உலா வந்து கொண்டிருக்கிறோம். உழைக்க மனம் இல்லை, ஆனால் உண்ண மனம் இருக்கிறது. வயலில் வேலை செய்ய மனம் இல்லை, ஆனால் அறுவடையில் பங்கு கேட்க தயாராயிருக்கிறோம். அத்தகைய மனநிலையைத்தான் ஒரு விதத்தில் இந்த மகன்களில் பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கு ஆமேன் என்று சொல்ல வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், பலன் தருகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். வேலை செய்ய மனமில்லாதவர் பயனற்ற ஒரு வாழ்வு வாழ்கின்றார். அவர் எந்த விதமான கனிகளுக்கும் காரணமாக இருப்பதில்லை. ஆனால் மனத்தை மாற்றிக்கொண்டு தோட்டத்திற்கு சென்று வேலை செய்தவர் பாலைவனமாக இருந்த தோட்டத்தை கனிதரும் தோட்டமாக மாற்றுகிறவர். குடும்பத்தை, பங்கு சமூகத்தை, திரு அவையை தம்முடைய உழைப்பால் உண்மையாகவே உருமாற்றுகிறவர். இன்றைக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மௌனமாக, ஆரவாரமின்றி, ஆர்ப்பாட்டமின்றி, இரகசியமாக கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தாருக்கும் சமூகத்துக்கும் நிறைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நிறை மகிழ்ச்சியால் அவர்களை நிரப்புகின்றார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு விதத்தில் திருமுழுக்கின் போது நம் எல்லாருமே ஆண்டவரிடம், திராட்சை தோட்டத்துக்கு போகிறேன், வேலை செய்கிறேன் என்று வாக்களித்தவர்கள்தான். சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? அதன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டுவிடுகிறீர்களா? எல்லாம் வல்லவரை நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கெல்லாம் நாம் சரியான பதில் கொடுத்தோம். நாம் அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வாழ்கின்றோமோ என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அருள் பணியாளர்கள் தங்கள் அருள் பொழிவின் போதும், அர்ப்பண வாழ்வு சபைகளை சார்ந்தவர்கள் தங்கள் வார்த்தை பாடுகளின் போதும் ஆண்டவரிடம் போகிறேன் என்று தான் சொல்லுகிறார்கள். போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இருப்பவர்களை குறித்து
ஆண்டவர் உண்மையாகவே வேதனைப்படுகிறார். அதற்கு மாறாக சில நேரங்களில் திருமுழுக்கு பெறாதோர், இப்படி சிறப்பான வேர்த்தல அர்ப்பண வாழ்வுக்கு அழைக்கப்படாதோர், வரி தண்டுவோரை போல விலை மகளிரை போல இறை ஆட்சிக்கு உட்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மனம் திருந்தி போய் ஆண்டவருடைய விருப்பப்படி வாழ்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் உண்மையாகவே ஆண்டவரிடம் போகிறேன், வாழ்கிறேன், நல்லது செய்கிறேன், உமக்காக உழைக்கிறேன் என்று சொல்லி சொன்னதற்கேற்ப பலன் தர நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் ஆண்டவருக்கு உண்மையானவர்கள். இத்தகையவர்கள் இன்றைக்கு பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுவது போல கிறிஸ்துவின் மனநிலையை முற்றிலுமாக பெற்றுக்கொண்டு கனி தர வாழ வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:1-11 வசனங்களில் 3 பெரிய தூண்களின் அடியில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அமைக்கப்பட வேண்டும் என்பதை அழகாக எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஆமேன் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இது முதல் தூண். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய மாதிரிகையை பின்பற்றுகின்றவர்கள் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். இது 2வது தூண். இந்த தாழ்ச்சியின் வெளிப்பாடாகத்தான் ஆண்டவர் தம்மையே வெறுமையாக்கினார். அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள், அவரிடம் ஆம் என்று பதிலுரைத்தவர்கள் பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இது 3வது தூண். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் பொதுவிலோ தனிப்பட்ட விதத்திலோ அழைக்கப்பட்ட போது ஆண்டவருக்கு அளித்த வாக்குறுதிகளை மனத்தில் கொண்டு அதை நிறைவேற்றும் வண்ணமாக ஒற்றுமையாகவும் தாழ்ச்சியோடும் அடுத்தவர்கள் மட்டில் அக்கறை கொண்டும் பலன் கொடுக்கின்ற வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அமேன்.